சார் சாரி லேட் ஆச்சு ஸோ சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு சடன் டெத்ன்றது ஒரு சிம்டம் எல்லாமே ஹார்ட்டுக்கு சிம்டம்னாலே நெஞ்சு வலி மயக்கம் போட்டு கீழே விழுறது படபடப்பு மூச்சு வாங்குறது இதுதானே கேள்விப்பட்டீங்க பட் டெத்து வந்து ஒரு சிம்டம்ன்றதே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது ஆனால் அந்த சிம்டம் வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் யூ கேன் ஒன்லி ப்ரிவென்ட் டெத் யூ கேனாட் ட்ரீட் செஸ்ட் பெயின் இருந்தால் ட்ரீட் பண்ணலாம் படபடப்பு இருந்தால் ட்ரீட் பண்ணலாம் மூச்சு வாங்க இருந்தால் ட்ரீட் பண்ணலாம் ஆனால் டெத் ஆச்சுன்னா யூ கேனாட் ட்ரீட் டெத் யூ கேன் ஒன்லி ப்ரிவென்ட் அதனால் டெத்துன்றது ஒரு சிம்டம்ன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது மற்ற நாடுகள்லாம் தே ஹாவ் டெடிக்கேட்டட் கிளினிக்ஸ் அதாவது சடன் கார்டியாக் டெத் கிளினிக் சடன் கார்டியாக் டெத் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்னு டெடிக்கேட்டட் கிளினிக்ஸ் டெடிக்கேட்டட் சர்வீசஸ் வேர் ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் உட்கார்ந்து அதுக்கு யார் யார் வரணுமோ வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது யார் யார் ரிஸ்கோ தே கம் அண்ட் சி தோஸ் ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கில் பார்க்கும்போது யார் யார் ரிஸ்க்னு கண்டுபிடிச்சி அந்த டெத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போ நவீன முறைகள் இந்தியாவில் இருக்குது அது உலகம் இங்கே இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டெடிக்கேட்டட் சடன் கார்டியாக் டெத் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் கிளினிக்னு இது வரைக்கும் இருந்தது காவேரி ஹாஸ்பிட்டல் ஹஸ் ஸ்டார்டட் இட் ஆஸ் ஆஃப் ஆகஸ்ட் இது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது இது தெரிஞ்சால் தானே தே வில் கம் டு கெட் சம் ஹெல்ப் ஏன்னா நிறைய பேருக்கு ஒன்ஸ் யூ டை இட் கேன் அஃபெக்ட் த பேஷண்ட்ஸ் நிறைய பேரோட ஃபேமிலி லைஃப் எவ்ரி திங் இஸ் அஃபெக்டட் இந்த வெரி வீக் வே சடன் டெத்துக்கு காமனஸ்ட் காஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஒன்லி ஹார்ட் அட்டாக் அதாவது கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ் இதெல்லாம் பட் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா சடன் டெத்துக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காஸ் வந்து ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னா ஹார்ட் இஸ் அ பம்ப் அதுக்கு வந்து பிளம்பிங் பிளட் வெசல்ஸ் போகும் அந்த பம்ப் வேலை செய்யறதுக்கு எலக்ட்ரிசிட்டி அலாம் அந்த பிளம்பிங்கில் ப்ராப்ளம் இருந்தால் தான் யூ கெட் அ ஹார்ட் அட்டாக் பட் ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரும்போது பெரும்பாலான மக்களுக்கு மயக்கம் போட்டு கீழே விடுவாங்க படபடப்பு வரும் இல்லை டெத் ஸோ ஒரு மேஜர் காஸ் ஆஃப் சடன் டெத் இஸ் இன்டீட் அ ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் தேர்ஃபோர் த ட்ரீட்மெண்ட் ஃபார் அ ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட் தேர்ஃபோர் தே ஹாவ் டு சி அ ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஸ்பெஷலிஸ்ட் பேர் தான் கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தா தான் தே வில் கெட் த ரைட் ட்ரீட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அது யாருன்னு நீங்கள் கேட்பீங்க அது அது கோ த்ரூ அந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட் ஷுட் சி அ ஹார்ட் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் ஆர் எ சடன் டெத் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் கிளினிக் அண்ட் கெட் தெம் செல்ஸ் அசஸ்ட் டு ப்ரிவென்ட் டெத் அதுதான் மெயின் நோட் யுவர் மீட்டிங் வில் கோ த்ரூ சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸோ சடன் டெத் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஆஃபன் ஹார்ட் அட்டாக்னு நினச்சிக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்கோட டெஃபினிஷன் வந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்கள் பிளாக் ஆகுது தட் இஸ் ஆஃப்டன் நாட் த கேஸ் சம்டைம்ஸ் த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் ஹார்ட் அட்டாக் ஆன பேஷண்ட் கூட உயிரிழக்கிறதுக்கு காமனஸ்ட் காஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னால இழக்கிறது இல்லை ஹார்ட் அட்டாக்னால வர்ற எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால தான் உயிரிழப்பை ஏற்படுது இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் many people don't understand அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ சம் பேஷண்ட்ஸ் ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் டெத் அவங்களுக்கு என்ன ஆஞ்சியோபிளாஸ்டி என்ன பைபாஸ் பண்ணாலும் டெத்தை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது தி ஒன்லி திங் தட் கேன் ப்ரிவெண்ட் டெத் இஸ் அன் எலக்ட்ரோஃபிசியாலஜி இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ திஸ் இஸ் த ஹார்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நீங்கள் பெரும்பாலான ரைட் கரோனரி ஆர்டரி லெஃப்ட் கரோனரி ஆர்டரி அது எல்லாருமே எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க இந்த பம்ப் வேலை செய்வதற்கு யூ நீட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் அந்த வயரிங் சிஸ்டம் இந்த க்ரீனில் இருக்கிறது தான் வயரிங் சிஸ்டம் தான் இந்த வயரிங் சிஸ்டம் தான் எடுத்து தனியாக எல்லோவில் போட்டிருக்கேன் வென் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் யூ ஹேவ் ஷார்ட் சர்க்கியூட்ஸ் அந்த ஷார்ட் சர்க்கியூட்ஸ் வரும்போது தான் டெத் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் டேஞ்சரஸ் ஹார்ட் ரிதம்ஸ் டெத் எப்படி வருது எப்படி ஷார்ட் சர்க்கியூட் வருதுன்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ஹார்ட் மசில் ஹார்ட் மசிலில் ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு ஆகுது ஹார்ட் அட்டாக் ஆகும்போது என்ன ஆகும் ஒரு பகுதி ஆஃப் த ஹார்ட் மசில் இந்த ப்ரௌன் இருக்குது இல்லையா இது வந்து ஸ்கார் ஃபார்ம் ஆகிடும் ஸ்கார்னா இட்ஸ் எ டெட் டிஷ்யூ அந்த டெட் டிஷ்யூக்குள்ள தே வில் டெவலப் சர்க்கியூட்ஸ் இந்த சர்க்கியூட்ஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை பட் இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் இருக்கிறவங்க திடீர்னு தட் கேன் பி அ ஷார்ட் சர்க்கியூட்
இட் லீட்ஸ் டு அன் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அதுக்கு பேர் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா ஆர் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். அது ஆச்சுன்னா பேஷண்ட்டுக்கு தே ஹேவ் 4 மினிட்ஸ் டு கெட் டு ஹாஸ்பிட்டல். ப்ராக்டிக்கல் சென்ஸில் இது சாத்தியமே கிடையாது. 1 hour இருக்கும்போதே அவன் ஹாஸ்பிட்டல் வர முடியல, டிராஃபிக் இதெல்லாம். இதில் 4 மினிட்ஸில் ஹவு கேன் கெட். ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் பேஷண்ட்ஸ் டை பிஃபோர் தி கம் டு ஹாஸ்பிட்டல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ 4 மினிட்ஸில் அவன் எந்த எந்திரிக்கவே முடியாது. மயக்கம் போட்டு கீழே விழுந்தோன்னா பக்கத்தில் டாக்டர்ஸ் இருந்து பக்கத்தில் எல்லா வசதி இருந்தால் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே டெலிவர் பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்தில் அது கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை வெரி அக்ரெசிவ் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ன்றதுனா நீங்கள் படத்துலாம் பார்த்துருப்பீங்க, ஆம்புலன்ஸ் போயிட்டு தே கேன் கிவ் அ ஷாக், அந்த ஷாக் கொடுத்தா தான் லைஃப் கேன் பி ரீகெயின். பட் தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் இன் ஆல் கேசஸ். எத்தனை கேஸும் மயக்கம் விழுந்த உடனே இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ஆம்புலன்ஸ் கொடுக்க முடியும்? ஸோ இதுதான் இஸ் அ டெஸ்ட். திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோஃபிசியோலாஜிக்கல் டெஸ்ட். இது வந்து ஒரு உண்மையான ஹார்ட். ஒரு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஸ்டடி பண்ணுறதுக்கு இங்கே வர்றாங்க இல்லையா, தே கம் டு சடன் கார்டியாக டெத் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் கிளினிக் இங்கே காவேரியில் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிருக்காங்க. பட் இந்த ஹார்ட் அட்டாக் ஆன பேஷண்ட்டு டெத் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தே அண்டர்கோ சம் டெஸ்டிங். அதில் ஒன் ஆஃப் த டெஸ்ட் தான் இந்த இபி ஸ்டடி. இந்த இபி ஸ்டடி பண்ணும்போது இந்த ரெட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கார் ஆஃப் அ பேஷண்ட். இது வந்து ஃபுல்லாக வந்து ஹார்ட் பம்ப் பர்பிள், திஸ் ரெட் இஸ் தி ஸ்கார். இந்த ஸ்கார்லேயே ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மிஷின்ஸ் வச்சு பார்க்கும்போது யூ கேன் சி வேரியஸ் சர்க்யூட்ஸ் எங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இருந்தாங்கன்னா தே வில் அண்டர்கோ ட்ரீட்மெண்ட். அது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரும்போது அந்த ஷாக் கொடுத்தா மட்டும்தான் யூ கேன் சேவ் லைஃப். அதை கொடுக்குறதுக்கு ஒரே வழி டிஃபிப்ரிலேட்டர் பக்கத்துலேயே இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் இம்ப்ளான்ட் டிஃபிப்ரிலேட்டர். இம்ப்ளான்ட் டிஃபிப்ரிலேட்டர் வந்து காலகாலமாக நடந்துருக்கு, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே டிஃபிப்ரிலேட்டர் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் டு ப்ரிவென்ட் டெத். இது வரைக்கும் தெர் இஸ் நோ மெடிசன் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும், தெர் இஸ் நோ மெடிசன் தட் கேன் ப்ரிவென்ட் டெத். திஸ் இஸ் அ ஃபேக்ட். தி ஒன்லி ட்ரீட்மெண்ட் தட் கேன் ப்ரிவென்ட் டெத் இன் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் டெத் இஸ் அ டிஃபிப்ரிலேட்டர். This is a worldwide fact. அந்த டிஃபிப்ரிலேட்டர் காலகாலமாக பல வருஷமாக வந்து ஹார்ட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கோம், ஆப்ரேட் பண்ணி ரத்த குழாய்கள் மூலமாக லீட்ஸ் உள்ளே செலுத்தி ஹார்ட்டுக்குள்ளே போய் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இங்கேருந்து டனல் பண்ணி வெளியில் டிவைஸ் வச்சுருக்கோம். பட் இந்த டிவைசஸ் வந்து பிளட் வெசல்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இட்ஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்த லீட்ஸ் எல்லாம் 20 இயர்ஸ்க்கு மேலே தே கேன் ஹேவ் அ ப்ராப்ளம், தே கேன் ஹேவ் ரிப்பீட் சர்ஜரி. ரிப்பீட் சர்ஜரி பண்ணும்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இது யங் சில்ட்ரன் நிறைய பேர் 10 இயர்ஸ், 20 இயர்ஸ்லாம் மயக்கம் போட்டு கீழே வந்து இறந்துருப்பாங்க. சமீபத்தில் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு யங் கேர்ள் வந்து ஓடிட்டு இருக்கும்போது விளையாண்டுருக்கும்போது இறந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னால இறக்க வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யங் விமனில் ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆல்மோஸ்ட் சர்டன்லி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால தான் அவங்க இறந்துருக்கலாம். பட் இது கண்டுபிடிக்காம இருந்ததுனால தான் அந்த ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் ஷூ ஸ்க்ரீன். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு டிஃபிப்ரிலேட்டர் உள்ளே செலுத்துறது காமன். இந்த டிஃபிப்ரிலேட்டர் உள்ளே செலுத்துறது யங் பேஷண்ட்ஸில் நல்லது. ஏன்னா உள்ளே செலுத்தினோம்னா அந்த யங் பாய் ஒரு 15 வயசோ 18 வயசில் பண்ணோம்னா திருப்பி இன்னொரு 15 இயர்ஸில் தே வில் நீட் அனதர் ஆப்ரேஷன். அதில் திருப்பி இன்ஃபெக்ஷன், ஹார்ட்டுக்கு உண்டான நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். எக்ஸ்ரே ரேடியேஷன் பண்ணும்போது எக்ஸ்ரே வச்சு தான் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்குனா ஒரு நவீன முறை என்னென்னா டிஃபிப்ரிலேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கின்னுக்கு அடியில் இப்போ எங்களால் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் சப்கியூட்டேனியஸ் ஐசிடி. சப்கியூட்டேனியஸ்னால் ஹார்ட்டுக்கு வெளியில், செஸ்ட்டுக்கு வெளியில், ஆனால் ஸ்கின்னுக்கு உள்ள. ஸோ உடம்போட உடம்பாக ஒட்டி இருக்கும். இட் வில் டூ எக்ஸாக்ட்லி த சேம் ஜாப் ஆஸ் அ டிஃபிப்ரிலேட்டர் மிஷின் அண்ட் ஆம்புலன்ஸ். ஆர் ஹார்ட்டுக்கு உள்ள இருக்கிற இந்த டிஃபிப்ரிலேட்டர் மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும். பட் தி அட்வான்டேஜஸ், வி லீவ் த ஹார்ட் and the blood vessels, everything untouched, which means heart kulla povendi avasiyam kediyadhu, blood vessel kulla povendi avasiyam kediyadhu, infection kediyadhu, thirupi redo surgery pannumbodhu and the young boy ku endha prachney varadhu. Andha maari oru procedure oda video da put it for you, neenga paakalam. Indha patient eppadi vandhaanga, the patient is a young boy, 18 vayasu, but 12th padikkiraadhu, and the boy name panna mudiyadhu confidentiality kaga. Avanga அந்த பையன் வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. மயக்கம் போட்டு கீழே விழுந்ததில் தடியில் அடிபட்டு தலையை ஃபுல்லாக பிளட்டு வந்துச்சு.
இதனால நிறைய லீடிங் ஹாஸ்பிட்டல பார்த்து எல்லாமே பிரெயினுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் எதனால விழுந்து எதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்தான்னு கண்டுபிடிக்கும் போதுதான் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இங்க காவேரி ஹாஸ்பிட்டல்ல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்காக ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது அந்த பையனுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால டிஃபிபிலேட்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. பட் அவர் வயசு 18 இந்த ஹார்ட்டுக்குள்ளே வைக்கிறது இல்லாமல் ஹார்ட்டுக்கு வெளியில் கம்ப்ளீட்லி அவுட் சைட் த ஹார்ட் பிளட் ப்ரெஷர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதுதான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு. அதோட கார்ட்டூன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ யூ கேன் சி ஹார்ட்டுக்கு உள்ள ஒரு 3 சின்ன கட்ஸ், இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இப்படி ஒரு லீடு போயிடும். இதுதான் அந்த டிவைஸ். இதுல இருந்து ஷாக் வரும். இது வந்து செஸ்டுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இங்கே டிவைஸ் இருக்கும். எவ்ரி திங் இஸ் அவுட் சைட் த செஸ்ட். வெளியில் ஒரு ஜாக்கெட் மாதிரி அப்படியே இருக்கு. ஹார்ட்டுக்குள்ளே இருக்காது, பிளட் வெசலுக்குள்ளே இருக்காது. ஆனால் டெத் ஆஃப் இப்போ திஸ் இஸ் அ வெரி சொஃபிஸ்டிகேட்டட் டிவைஸ் இது இந்தியாவில் யங்கஸ்ட் பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்ட். என்டையர் சவுத் இந்தியாவில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்கியூட்டேனியஸ் ஐசிடி எவர் இம்ப்ளான்ட். ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர் பண்ணும்போது எடுத்த வீடியோ, அது கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்த பையனுக்கு உண்டான ஸ்கின், இந்த ஸ்கின் சூச்சர்ஸ், இது இங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் போன வாரம் எடுத்தது, அதோட வீடியோ தான். கார்ட்டூன்ல பார்த்த மாதிரியே 3 இன்சிஷன். So you can see here இந்த பையனுக்கு இங்க ஒரு சின்ன கட், இங்க ஒரு சின்ன கட், இங்க தான் டிவைஸ் இருக்கு. நான் தொட்டு காமிக்கிறேன். So இது பண்றதுனால இந்த பேஷண்ட் டெத் ஹஸ் பீன் பிரிவென்டட் விதவுட் என்ட்ரிங் தி வாஸ்குலர் சிஸ்டம். இந்த பையன் நெக்ஸ்ட் டே ஹி could go home. இப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. So there is no long term hospitalization. இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. பட் அந்த பையனோட டெத் ஹஸ் பீன் ப்ரிவென்டட். திஸ் இஸ் அ மேஜர் இம்பாக்ட். நம்ம பண்ண டிவைஸ் வந்து கண்டிப்பாக வேலை செய்யுமா இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிருக்கு? ஸோ வாட் வி டூ இன் தியேட்டர், அந்த பையனுக்கு வி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரிதம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையனோட நார்மல் ரிதம். அப்புறம் திஸ் இஸ் அ ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்ட் டேஞ்சரஸ் ஹார்ட் ரிதம். இந்த ரிதம் பேர் தான் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். இந்த வெட்டுக்குலர் ஃபிப்ரிலேஷன் வந்து இருக்கும்போது உயிர் வாழ வாய்ப்பே கிடையாது. இப்போ ஷாக் வந்தால் தான் உயிர் காப்பாற்ற முடியும். அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி ஒரு ஷாக் கொடுத்துருக்கு. இந்த லைனில் தான் ஷாக் கொடுத்து திருப்பி பேக் டு நார்மல் இருக்குது. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு வி வில் ஆல்சோ டெஸ்ட். நாளைக்கு வந்ததுன்னா இந்த டிவைஸ் முதல்ல அது வேலை செய்யுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பண்ணி பார்த்தா தான் எனக்கு தட் ஆல்சோ வி டூ. பட் எல்லாமே எனக்கு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட். ஸோ தட் வி கேன் பி ஷுர் பையன் வெளியில் போகும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டு என்ன வேலை செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும்னு நமக்கு நம்பிக்கை இருக்கும். அண்ட் ஷோ எனதர் எக்ஸாம்பிள் ஆல்சோ. இதுதான் அந்த பையனோட எக்ஸ்ரே. இந்த லீட் இஸ் அவுட் சைடு, இது சைடு. இப்படி எக்ஸ்ரே எடுத்தோம்னா ஹார்ட்டுக்குள்ளே எதுவுமே இருக்குல்ல, வெளியில் சைடு எக்ஸ்ரே. இது நேரம் பார்த்தோமே இப்படி செஸ்ட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஸோ சடன் டெத் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்க்கு யாரெல்லாம் சடன் டெத் ப்ரிவென்ஷனுக்கு ரெஃபர் பண்ணணும், யாரெல்லாம் ஷுட் கெட் ஹெல்ப் எக்ஸ்பர்டீஸ், தீஸ் ஆர் தி லிஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மயக்கம் போட்டு கீழே விடுதுங்க, ஆர் ஃபேமிலியில் யாராவது சடன் டெத், 30 40 இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சில்ட்ரன் ஆர் பிளட் ரிலேட்டிவ்ஸ், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஆல் தீஸ் பீப்புள் ஷுட் ஹேவ் கன்சல்டேஷன் பை அ ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து தே ரன் இன் ஃபேமிலிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜீன் மூலமாக இது எல்லாருக்குமே போகும். இது வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது. பெரும்பாலான ஃபேமிலியில் 30 or 40 இறந்துருப்பாங்க. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க அவங்க ஹார்ட் அட்டாக்னால இறந்தாங்கன்னு. பட் அது எதுக்குமே எவிடன்ஸ் இருக்காது. நடந்துட்டு இருப்பாங்க, இந்த வீட்டில் போனாங்க இறந்துட்டாங்க. பட் அது ஹார்ட் அட்டாக் எப்படி தெரியும்? இட்ஸ் அன் அசம்ஷன். அப்படி அசம்ஷன் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து மற்றவங்களுக்கு உயிரிழப்பு இல்லாமல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதோட அவேர்னஸ்க்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னொரு கிளாஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து படபடப்பு, அடிக்கடி படபட போகிறவங்க கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் மயக்கம் போட்டு அடிக்கடி
நிறைய சின்ன பசங்க மயக்க முடிக்கி விடுவாங்க, அதெல்லாம் சாதாரணமாக இல்லாமல் நினைக்காம கண்டிப்பாக ஹெல்ப் பெட்டர். எனிபடி வித் ப்ரீவியஸ் ஹார்ட் அட்டாக் ஆர் புவர் ஹார்ட் ஃபங்க்ஷன், நான் காமிச்சிங்களா, ஹார்ட் அட்டாக் ஆனாலே ஸ்கார் வந்தாலே தேர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் அ சர்ஜரி. அது சில பேர் தான் அந்த ரிஸ்க் இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும். ஸோ டெத் கேன் பி ப்ரிவென்டட் இப்போ இன் ஹை ரிஸ்க் பேஷண்ட். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஐ வாண்ட் யூ டு டேக் ஆன். திஸ் இஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பேஷண்ட், திஸ் இஸ் அ வெரி விஐபி பேஷண்ட், ஐ கெனாட் டெல் யூ நேம். ஸோ திஸ் பேஷண்ட் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி he had multiple episodes of cardiac arrest, but thankfully hospital gate ku ulla vanda odana or cardiac arrest aachu. Cardiac arrest aana odaniye we gave multiple shocks, brought him back to life. Then we did some electrical studies, pannite defibrillator fit panni veedukku anichu appuram or 3 weeks 3 vaaram kalichi check up ku vandona we asked him, "Are you feeling all right?" Then the patient said, 23rd anniki doctor some office la irundha didina mic avara maari irundhuchu appo enna therilla didina everything got better appo en solla then we just check the device, and the device is a very sophisticated device, every single beat is recorded, it's got a memory for the rest of the patient's life, everything is recorded, ஒவ்வொரு beat is recorded, thungumbodhu every beat is recorded. So adha check pandradhukku it's all bluetooth connected, ப்ளூடூத் மாதிரி, பட் ப்ளூடூத் கிடையாது. ஸோ எங்கள் கம்ப்யூட்டரில் வச்சோம்னா அந்த டிவைஸ் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துடும், அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த 23rd போய் அந்த 10 மணிக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துருக்கலாம். அந்த பேஷண்டோட யூ கேன் சீ ஹியர் திஸ் இஸ் த நார்மல் ரிதம், நார்மலாக போயிட்டுருக்காரு. திடீர்னு அந்த 10 மணிக்கு ஹார்ட் கோஸ் இன் டு அப்நார்மல் ரிதம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட், திஸ் இஸ் அட் ரேட் ஆஃப் அபவுட் 300 beats per minute heart rate. 300 beats போன உடனே அங்கேயே ஆஃபீஸ்லேயே அவர் மயக்க மட்டும் கீழே வந்துட்டாரு. இது 10 seconds, டிவைஸ் பிக்ஸ் எவ்ரி திங் இன் 8 seconds. 8 seconds அப்புறம் அந்த டிவைஸ் கிவ்ஸ் அ ட்ரீட்மெண்ட், இதுதான் ரேபிட் பேசிங் சொல்லுவாங்க. இது இட் கோஸ் ஃபாஸ்டர் தென் த ஹார்ட் அண்ட் ஷாக்ஸ். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் ரிட்டர்ன்ஸ் டு நார்மல். திஸ் இஸ் அ ஃபேசினேட்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு இந்த டிவைஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அந்த பேஷண்ட் உயிர் வாழ வாய்ப்பே கிடையாது. This is just next. இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. வி ஹாவ் அ டிவைஸ் கிளினிக், எவ்ரி 6 months வருவாங்க டிவைஸை செக் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ஷோ யூ. மெசேஜஸ் சடன் டெத் இஸ் அ சிம்டம், அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஐ வாண்ட் கெட் அக்ராஸ். அண்ட் சடன் டெத் கேன் பி ப்ரிவென்டட் இஃப் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் ட்ரீட்டட் அப்ராப்ரியட்லி. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த கிளாஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் should see heart electrical specialist or a sudden death prevention. Thank you. So in the device, you can do it now.